Welcome to Gully Classroom. This is the last lecture in the topic Rise of Nationalism in Europe. In the lecture, we close the we will do a very short recollection of the total unit. It will be an overview of the complete unit. Vakana, let us start this. French Revolution, an idea of a nation, Laram Bichon. Yeah, France Laram Bichon. Europe la, Elame, kingdoms, canties, duchessa, democracy, nation state, republic, Abdinigra, idea way, Ilama, Irinda, Europe la, Elame, democracies, republics, Maranapati, Padikarana, this complete unit. Rise of nationalism in Europe. Apo, Enode, Duke Metternich, Yena Solare, he is telling that. He is an Austrian Chancellor. When France sneezes, the rest of Europe catches cold. The rest of Europe follows suit. Social, political, economic, France is all the same. France is the same as democracy. All the countries in Europe are becoming republics. Cherry. Upon first 1789, French Revolution. Social changes, economic changes, political changes, international changes. SEPI. SEPI. Social, economical, political, international. In the changes alone, Narakade. புரட்சியின் காரணமாக because of the revolution slowly Napoleon is coming to power. France is becoming a militaristic state. Napoleon என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்றாரு, one of the most important civil codes by him, civil code of 1804 அல்லது Napoleonic code of 1804. அதுல என்னென்ன பேசுறாங்க, PRE ஞாபகம் என்னையாச்சுக்கோ, PRE, P for privileges based on birth were abolished. RE எதுக்கு, right to property was secured. Eadhukku equality before law was guaranteed. Appo indha endha law, indha civil code enna code nu thamba, civil code of 1804. Indha civil code of 1804 positive changes enna negative changes enna separate ah paathom. எப்படி first revolution நடந்த உடனே France ல French கார என்ன சொல்லிட்டான், they told that they are the harbingers of democracy. அதாவது அசரிரி, எதோட அசரிரி, டெமோக்ரஸியோட அசரிரி. யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யாரு சுதந்திரம் வாங்கி தர போறதா, ஆட்டோக்ரஸில இருந்து கங்கணம் கட்டிக்கிட்டா பிரான்ஸ், பிரெஞ்சு காரனுங்க கங்கணம் கட்டிக்கிட்டானுங்க. அப்படிப்பட்ட பிரெஞ்சு காரனுங்க நெப்போலியனுக்கு கீழே எப்படி அக்ரஸர்ஸா மாறினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எந்த டாபிக்ல, பிரெஞ்சு ரெவல்யூஷன் அண்ட் ஐடியா ஆஃப் அ நேஷன்ல. சரி, அடுத்தது மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்ல என்ன பார்த்தோம். ரைட், இந்த பீரியட்ல தேர் வாஸ் நோ காமன் த்ரெட் பிட்வீன் ஆல் த பீப்புள் அண்டர் எ நேஷன். ஒரு நாட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்னா வச்சிருக்க, தேர் வாஸ் நத்திங் ஹோல்டிங் தெம் டுகெதர். தேர் வாஸ் நோ காமன் கல்ச்சர், தேர் வாஸ் நோ காமன் லாங்குவேஜ், தேர் வாஸ் நோ காமன் ஹிஸ்டரி ஆஃப் லெகசி, ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் எனி திங். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஹாப்ஸ்பர்க் எம்பையர் எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. த ஒன்லி திங் ஹோல்டிங் த நேஷன் டுகெதர் வாஸ் தேர் அலிஜென்ஸ் டு த எம்பரர். அலிஜென்ஸ் டு த எம்பரர்னா எம்பரருக்கு இருக்கிற ஒரு முறை. ரைட்டுங்கண்ணா, அடுத்தது என்ன பார்த்தோம், இதுல என்னென்ன மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அடித்தட்ட மக்கள் பெசன்ஸ் இருந்தாங்க, உச்சக்கட்ட பெரியாளுங்க யாரு, ஆட்டோக்ரசி இருந்தாங்க. நடுவில் யார் இருக்கா, டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கா, பூஷ்வா, த நியூ மிடில் கிளாஸ். ஏன் டெவலப் ஆகிறாங்க, திஸ் கிளாஸ் இஸ் டெவலப்பிங் வித் த எமர்ஜென்ஸ் ஆஃப் சிட்டிஸ், வித் த எமர்ஜென்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இவங்க எப்படி க்ரோ ஆகிறாங்க, என்ன தேவைப்பட்டுச்சு நியூ மிடில் கிளாஸுக்கு, லிபரலிசம் தேவைப்பட்டுச்சு. என்னென்ன லிபரலிசம், சோசியல் லிபரலிசம், பொலிட்டிக்கல் லிபரலிசம் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம் எக்கனாமிக் லிபரலிசம். பிஸ்னஸ் பண்றதுக்கு சுதந்திரம் வேணும்னு நினைச்சாங்க நியூ மிடில் கிளாஸ் அல்லது பூஷ்வா. சரி, இந்த நியூ மிடில் கிளாஸ் இந்த எக்கனாமிக் லிபரலிசத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இந்த அரவுண்ட் த இயர் 1833 ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜியன் வாஸ் டிவைடட் இன்டு 39 செப்பரேட் பீசஸ், தனித்தனி பீஸா 39 பீஸ்.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீனா நீ டாக்ஸ் கட்டிட்டு தான் போணும். யூ நீட் டு பே டாக்ஸஸ். தேர் ஆர் கஸ்டம் பேரியர்ஸ். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டம் பேரியர்ஸ் பே பண்ணிட்டு பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ப்ரூஷியா லெட் அ மூவ்மெண்ட். எதுக்கு? டு ஃபார்ம் அ கஸ்டம் யூனியன். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த கஸ்டம் யூனியன்? ஜால்வரின். இந்த ஜால்வரின் என்ன பண்ணுச்சுன்னா 30 கரன்சியா இருந்துச்சு. ஜால்வரின் வர்றதுக்கு முன்னாடி Zollverine reduced the number of currencies from 30 to just 2. அதே மாதிரி they abolished custom barriers. இந்த 39 ரீஜியனும் போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் நீ கஸ்டம் பேரியர்ஸ்ல டாக்ஸ் கட்டிட்டு போறீல, அதை அபாலிஷ் பண்ணுச்சு. திஸ் யுனைடெட் ஜெர்மன் நேஷன் எகனாமிக்கலி ஸ்ட்ரென்தன்ட் தயர் பவர், மிடில் கிளாஸ் பவர். சரி, ரைட். இது எங்க நடந்துட்டு இருக்கு? மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்ல. இந்த பீரியட்ல தேர் வாஸ் ஃபால் ஆஃப் நெப்போலியன். 1833ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். 1833ல யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஜால்வரின். 1833 பத்தி பேசிட்டு ஜஸ்ட் பின்னாடி போய் 1815 பார்ப்போம். 1815ல என்ன பார்ப்போம்? தேர் வாஸ் ஃபால் ஆஃப் நெப்போலியன். ட்ரீட்டி ஆஃப் வியன்னா பண்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் வியன்னால யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றா? ட்ரீட்டி ஆஃப் வியன்னால பிரிட்டன் பார்ட்டிசிபேட் பண்ணுது பி. அதுக்கப்புறம் இதை கீழே அழிச்சுட்டா பிரிட்டனுக்கு அப்புறம் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுது? ப்ரூஷியா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ப்ரூஷியா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆஸ்திரியா பார்ட்டிசிபேட் பண்ணுது. சாரி, ரஷ்யா பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்ட் ஃபைனலி ஆஸ்திரியா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இது எப்படி ஞாபகம்? ஹவு கேன் யூ ரிமெம்பர் திஸ்? பிரிட்டனு, ப்ரூஷியா, ரஷ்யா, ஆஸ்திரியா. பிரிட்டனு, ப்ரூஷியா, ரஷ்யா, ஆஸ்திரியா. இதுல யாரு ஹோஸ்ட் பண்றா? டியூக் மெட்டர்னிச், சான்சலர் ஆஃப் ஆஸ்திரியா, இஸ் ஹோஸ்டிங் த மீட்டிங். இந்த மீட்டிங் போது என்ன பண்றாங்க? தே ஆர் அன்டூயிங் ஆல் த சேஞ்சஸ் தட் வர் டன் பை நெப்போலியன். அது இல்லாம பிரான்ஸ்ல நெப்போலியனை தூக்கிட்டு தே ஆர் ரீஇன்ஸ்டாலிங் போர்பன் எம்பையர். இது இல்லாம வேற என்ன சேஞ்சஸ்? ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா நியூஸ் நீ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். நார்த்ல என்ன நடக்குது? நார்த்ல த கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வாஸ் ஃபார்ம்டு வித் பெல்ஜியம். சரி, ரைட். அடுத்தது ஈஸ்ட்ல ரஷ்யா வாஸ் கிவன் அ பார்ட் ஆஃப் போலாண்ட். சரி, அப்போ வெஸ்ட்ல என்ன நடக்குது? வெஸ்ட்ல ஓகே, ப்ரூஷியா வாஸ் கிவன் அ பார்ட் ஆஃப் சாக்சனி. சவுத்ல வாட் இஸ் ஹேப்பனிங்? சவுத்ல ஆஸ்திரியா வாஸ் கிவன் நார்த்தர்ன் இட்டாலி. ஆஸ்திரியாவுக்கு எதை தந்துடுறானுங்க? நார்த்தர்ன் இட்டாலிய தந்துடுறானுங்க. சரிங்கண்ணா, இந்த மாதிரி நெப்போலியன் எந்தெந்த இடத்தையெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தானோ, the parts that were occupied by Napoleon were divided among the conservative nations. In the Treaty of Vienna, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, there was rise of conservatism. Conservatism-னா என்ன? It is a political philosophy. Political philosophy in the sense, it is an idea that supports, எதை support பண்ணுது? Old traditional institutions like monarchy, வேற என்ன சார், church, family and other state institutions, church and other state institutions, property, இது எல்லாத்தையுமே secure பண்ண help பண்ணுது. நெப்போலியன் அவருடைய பியூரோக்ரசியை, அவருடைய அரசாட்சியை ஸ்மூத் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட அட்டகாசமான விஷயம் பண்ணி வச்சிருந்தார். ஹி ஹேட் எஃபிஷியன்ட் பியூரோக்ராட்டிக் சிஸ்டம், ஹி ஹேட் அ டைனமிக் பிஸ்னஸ் எம்பையர், ஹி ஹேட் அ டைனமிக் எக்கானமி, அது இல்லாமல் ஹி ஹேட் அ ஸ்டாண்டிங் மிலிட்டரி. இதையெல்லாம் எடுத்து இந்த கன்சர்வேட்டிவ் நேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிச்சு? அவங்களுடைய கன்சர்வேட்டிவ் ஐடியாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிச்சு. சரி, இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கன்சர்வேட்டிவ் நேஷன்ஸ் எல்லாம் யாரை போட்டு சப்ரஸ் பண்ணுது? பூஷ்வாவை, நேஷனலிஸ்டை, வேற யாரு, ரெவல்யூஷனரிஸை சப்ரஸ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த ரெவல்யூஷனரிஸ்? த ரெவல்யூஷனரிஸ் ஹேட்டட் த ஃபேக்ட் தட் தேர் வாஸ் சப்ரஷன் ஆஃப் பிரஸ். ஃப்ரீடமே கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு ஃப்ரீடம் இல்லாத சூழ்நிலையை வெறுத்த ரெவல்யூஷனரிஸ் ஆர் கோயிங் அண்டர் கிரவுண்ட், ஆர் ஃபார்மிங் அ லாட் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் சொசைட்டிஸ். இதுல ரொம்ப முக்கியமான ரெவல்யூஷனரி யாரை பத்தி பார்த்தோம்? வி லுக்ட் அட் மசினி. மசினி என்ன சொல்றாரு? God intended nations to be natural units of mankind. மனித இனம் வாழ்வதற்கான இயற்கையான எடை எதுடா? நேஷன் ரா அப்படிங்கிறாரு. என்ன ஆசைப்படுறாரு? He wanted Italy not to be just a patchwork of places. He wanted to combine them to form a nation state. இது யார் ஆசைப்படுறா? மசினி ஆசைப்படுறாரு. மசினியை பார்த்து மெட்டர்னிஷ் என்ன சொல்றாரு? Oh, he is the greatest enemy of our social order.
நம்ம இப்படி ராஜா மந்திரி அப்படின்னு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த கலாச்சாரத்துக்கே யார் எதிரி? மசினி எதிரி அப்படிங்கிற ஐடியாவை மெட்டர்னி சொல்றாரு. இப்பேற்பட்ட புரட்சிக்காரர் தான் மசினி. அப்ப மசினியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்குறோம்? வி ஆர் லுக்கிங் அட் ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன். சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரட்சி வர ஆரம்பிக்குது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா ஆஃப் அ நேஷன், நேஷனலிசம்னா என்ன, நாடுனா என்ன, இந்த எல்லா ஐடியாவும் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகுது. சரி, அப்ப ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ல எந்த எந்த பீரியட்ல எந்தெந்த பீரியட் வரைக்கும்? 1830ல இருந்து 1848. 1830ல ஜூலை ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங். ஜூலை ரெவல்யூஷன் நடக்கும் போதே போர்போன் எம்பையர், எந்த போர்போன் எம்பையர், 1815ல கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து நெப்போலியனை தூக்கிட்டு ஒரு போர்போன் எம்பையரை கொண்டு வந்தானா, அந்த போர்போன் எம்பையரை எந்த ரெவல்யூஷன்ல, ஜூலை ரெவல்யூஷன் ஆஃப் 1830ல தூக்கி விசிறானுங்க. Who are they installing them as a king? யார ராஜா ஆக்குறானுங்க? லூயி பிலிப்பி வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த கிங். எ கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கியை வச்சு லூயி பிலிப்பிய ராஜாவா வச்சிடறானுங்க. சரி, இந்த பீரியட்ல என்ன சார் நடக்குது? பசி பஞ்சம். So much migration is happening from rural areas to cities. ஏகப்பட்ட மக்கள் ரூரல் ஏரியாஸ்ல இருந்து சிட்டிஸ் வராங்க. எதுக்கு சார்? They are looking for jobs. Number of people looking for jobs increased exponentially than the number of people working. அப்ப வேலை தேவை அதிகமாகறான். There was crop failure. Crop failure என்ன? Food shortage is happening. Because of food shortage, பாப்பரிசம் வாஸ் ப்ராமினென்ட் இன் த சிட்டிஸ். தேர் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் பாப்பரிசம். ரோட்ல எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க வெறும் சொத்துக்காக. இந்த நேரத்தில் ஏகப்பட்ட பேர் சிட்டிஸ் வராங்களா, அப்ப எங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? ஸ்லம்ல த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்டேயிங், ஸ்லம் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். த சிச்சுவேஷன் வாஸ் வெரி வெரி வாலடைல். இது நடந்துகிட்டு இருக்கு தம்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைய யாரால மேனேஜ் பண்ண முடியல? லூயி பிலிப்பியால மேனேஜ் பண்ண முடியல. அப்ப வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி இயர் 1848? 1848ல பிப்ரவரி ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இன் பிப்ரவரி ரெவல்யூஷன் கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கிய வேண்டாம், ராஜாட்சிய வேண்டாம். அது எப்படிப்பட்ட ராஜாட்சியா இருந்தாலும் சரி, கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு தே ஆர் டிக்ளேரிங் பிரான்ஸ் ஹேஸ் அ ரிபப்ளிக். அது இல்லாம they are giving suffrage to all men above the age of 21. 21 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே voting rights தந்துறாங்க. they are giving everyone the right to work. எல்லாத்துக்குமே workshop வெச்சு ஆண்களுக்கு வேலை தர்றாங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச். இது எந்த இயர்ல சார் நடந்துட்டு இருக்கு? 1848ல everything is happening. சரி சார், அடுத்தது we will study about what happened around the year 1821. என்ன சார் 1821ல சிக்னிஃபிகன்ஸ்? கிரீக் அப்டெய்ன்ட் இட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆட்டோமன் எம்பையர். இந்த பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா கிரீக் பீப்புள் ஸ்டார்டட் கெய்னிங் எ சென்ஸ் ஆஃப் தேர் நேஷனலிசம். அதுக்கு பேர் என்ன சார்? ஹெலனிசம். சார், இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தா, all Europeans consider Greece has the cradle of civilization. எல்லாவித கலாச்சாரமும் கிரீக்ல ஆரம்பிச்சதா நம்புறாங்க மக்கள். ஏன் சார்? நீயே சொல்லு, ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ல கிரீக் வார்த்தையும் லாட்டின் வார்த்தையும் தானே இருக்குது. அப்ப எல்லா சப்ஜெக்டும் எந்த இடத்துல ஆரம்பிச்சதா நம்ம எடுத்துக்கலாம்? கிரீஸ்ல ஆரம்பிச்சா வச்சுக்கலாம். அப்ப கிரீஸ் வாஸ் கன்சிடர்ட் as the cradle of European civilization. இது இல்லாம இந்த பீரியட்ல people are drumming up support. மக்கள் சப்போர்ட் அதிகப்படுத்துறாங்க. எதுக்கு? A struggle of a Greek nation against a Muslim empire. ஒரு கிரீக் நேஷன், ஒரு கிறிஸ்டியன் நாடு எதை எதிர்த்து சண்டை போடுது? முஸ்லிம் நேஷனை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி they are drumming up support. இதுக்கு லார்ட் பைரன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் a lot of money, collecting and giving donations. எதுக்கு? For struggle against Ottoman Empire. எங்க? In Greece. அது இல்லாம he went to fight in this struggle and he died there. யார்? லார்ட் பைரன், a very famous poet, died struggling for Greek freedom at the hands of Ottoman Empire. நிறைய அதுல செத்து போல, he became sick and then he died, but still it was during the effort to get freedom for Greece. சரி சார், இதுல வேற என்ன சார் நடக்குது? A lot of famous painters, Delacroix is a famous painter, he is using vivid colors
to express Greek struggle. Eppadi sir, there was this island of Chios. Andha edathila 20,000 pera Ottoman Turks konnutada. He is drawing a painting. A massacre at the island of Chios was dramatized, which told that 20,000 Greeks were killed by the Ottoman Turks. And this aroused the people into action. சரி சார், இதுல என்ன சார் நடக்குது? ஓகே, நல்லா கவனி. கிரீக்ஸ் கிறிஸ்டியன், அப்ப கிறிஸ்டியன் நேஷன்ஸ் எல்லாமே கிரீஸுக்கு ஹெல்ப் பண்ண வருது. யார் யாரு? கிரேட் பிரிட்டன் வர்றாங்க, ரஷ்யன் வர்றாங்க, பிரான்ஸ் வர்றாங்க. அப்ப கிரேட் பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் எல்லாம் யாருக்கு சப்போர்ட்? நம்மளுடைய கிரீஸுக்கு சப்போர்ட். சரி சார், அப்ப ஒட்டோமான் டர்க்ஸ் சும்மா விட்டுட்டாங்களா? கிடையாது. யாரு சப்போர்ட்டுக்கு வர ஒட்டோமான் டர்க்ஸுக்கு? ஈஜிப்ட் வருது. இப்போ ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல யாரு ஜெயிக்கிறா? The Greek alliance, Greece alliance is winning. Appo, what was the treaty that was signed after Greece won their independence? Treaty of Constantinople was signed. Treaty of Constantinople was signed. இதுக்கப்புறம் என்ன ஐடியா சார் பார்த்தோம் இந்த யூனிட்ல? We studied about Romanticism. சார், Romanticism என்ன? It is a movement. அந்த மூமெண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருது? அந்த மூமெண்ட் மிஸ்டிக் ஃபீலிங்ஸுக்கு, எமோஷனுக்கு, இன்ட்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்குது? இட் ரிஃப்யூஸ் டு க்ளோரிஃபை சயின்ஸ் அண்ட் ரீசனிங். இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரொமான்டிக் ஃபிலாசபர் யார் சார்? வா, ஜோஹான் காட்ஃப்ரைட் ஹர்டர். ஸோ ஹீ இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் ஃபிலாசபர். இந்த ஜோஹான் காட்ஃப்ரைட் ஹர்டர் ரெண்டு ஐடியா சொல்றாரு. தஸ் வோல்க், தஸ் வோல்க்னா சார் த காமன் பீப்புள், இந்த மக்கள் கிட்ட தான் கலாச்சாரமே இருக்குதுங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? வோல்க்ஸ் கீஸ்ட், த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் த நேஷன் இஸ் இன் காமன் பீப்புள்ஸ் லாங்குவேஜ், சாங்ஸ், ஃப்ளோக்டேல்ஸ் அண்ட் டான்சஸ். அவங்க தினசரி வாழ்க்கையின் கலாச்சாரத்துல தான் நாட்டுடைய நேஷனலிசமே இருக்குது, அடிப்படை தேசபக்தியே இருக்குங்கிற ஐடியாவை ஜோஹான் காட்ஃப்ரைட் ஹர்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ரைட், கொஞ்சம் ரீகால் பண்ணு. நம்ம எந்த டாபிக்ல? ட்ரீட்டி ஆஃப் வியனால ஈஸ்ட் என்ன பண்றோம்? ஈஸ்ட்ல ரஷ்யா வாஸ் கிவன் அ பார்ட் ஆஃப் போலாண்டு. அதை ரீகால் பண்ணிட்டீங்கவா? போலாண்ட் அப்படிங்கிற நாடு ட்ரீட்டி ஆஃப் வியனாவுக்கு அப்புறம் நாடே கிடையாது. போலாண்டில் ஏகப்பட்ட இடத்த ரஷ்யா எடுத்துக்கிச்சு, ஏகப்பட்ட நாடுகள் எடுத்துக்கிச்சு. இதில் முக்கியமாக யாருக்கிட்ட இருக்கு? ரஷ்யா கிட்ட இருக்கு. போலாண்ட் வாஸ் நோ லாங்கர் நேஷன் அட் திஸ் பாயிண்ட். ஆனால் ரெண்டு விஷயம் பாலிஷ் பீப்புளை ஒன்னா வச்சிருக்கு. அது என்ன ரெண்டு விஷயம்? லாங்குவேஜ் இஸ் யுனைட்டிங் த பீப்புள்கண்ணா பீப்புள். அதாவது ஸ்கூல்ல பாலிஷ் லாங்குவேஜ் நடத்தக்கூடாது, ரஷ்யன் தான் நடத்தணும்னு சொல்றாங்க. தே ஆர் பேனிங் பாலிஷ் லாங்குவேஜ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் தே வாண்ட் டு அடாப்ட் ரஷ்யன் டியூட்டரிங். இந்த பீரியட்ல சர்ச்சுக்காரங்க, என்ன சர்ச்சுக்காரங்க? போலாண்டோடைய சர்ச்சுக்காரங்க, தே ஆர் ப்ரீச்சிங் இன் பாலிஷ். அப்ப த ஃபாதர்ஸ் அந்த கிளர்ஜி பீப்புள் ஹூ ப்ரீச்சுடு யா அந்த சர்ச்சில் ப்ரீச்சிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து ப்ரீச்சிங் இன் பாலிஷ் தேவர் கேப்சர்ட் அண்ட் சென்ட் டு சர்பியா டு சர்வ் வெரி ஹார்ட் சென்டென்சஸ். கடுமையான நடவடிக்கை பிரெஞ்சுக்காரன், சாரி ரஷ்யாக்காரன் எடுக்கிறானுங்க. எதை சார் தடுக்க? போலாண்டில் அவங்களுடைய தேசபக்தியை பரவாமல் இருக்கிறத தடுக்க, பரவாத தடுக்க. சரி, இது இல்லாமல் வேற என்ன சார்? கரால் கர்பின்ஸ்கி, ஹீஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் fellow over there in Poland. அவரு, he is a folk dancer. என்ன பண்றாரு? He is installing the idea of nationalism through different cultural dances. என்ன மாதிரி dances sir? Polonaise and Mazurka அப்படின்னு ஒரு ரெண்டு டான்ஸ் வச்சு he is spreading the idea of nationalism. இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? போலாண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம what is happening in Germany? ஜெர்மனியில இந்த பீரியட்ல there were these brothers called as Grimm brothers. What is the speciality of Grimm brothers? These Grimm brothers are traveling for all through your countryside for 6 years and collecting. என்னடா கலெக்ட் பண்றாங்க? They are collecting a lot of folk tales and they are publishing it as Grimm tales. இன்னைக்கு சிண்ட்ரெல்லா ஸ்டோரி, ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி, வேற என்ன ஸ்லீப்பிங் பியூட்டி, சோ மெனி நைட் ஸ்டோரிஸ் படிக்கிறீங்களா? இதெல்லாம் எங்க வந்துச்சு? கிரிம் பிரதர்ஸோட டேல்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இது இல்லாம தே பப்ளிஷ்டு 33 வால்யூம்ஸ் ஆஃப் என்ன டிக்ஷனரி? ஜெர்மன் டிக்ஷனரி. வேற என்ன சார் பண்ணாங்க? தே வேர் இன்வால்வ் இன் த மூவ்மெண்ட் ஃபார் பிரஸ்
and they wanted to build German culture so that it will stand against the influence of French culture. French culture, Germanoda nationalism destroy pandradha namba aarambikkiranga. Yaar sir? Grimm brothers. So they are contributing to nationalism in Germany. இது இல்லாமல் வேற என்ன சார் நடக்குது இந்த பீரியட்ல? ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ். சார், ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ்னா 1848ல் என்ன நடக்குது? உனக்கு இங்கே பிப்ரவரி ரெவல்யூஷன் நடக்குதா ஃப்ரான்ஸ்ல? ரைட். அப்போ 1848 பிப்ரவரி ரெவல்யூஷன்ல ஃப்ரான்ஸ் பிரிக்கேம ரிப்பப்ளிக். இதை பார்த்துட்டு யாரு சார் இன்ஸ்பயர் ஆகிறா? ஆல் த ஜெர்மன் நியூ மிடில் கிளாஸ் ஆர் இன்ஸ்பயர்ட். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? நேராக ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருக்கிற செயின்ட் பால்ஸ் சர்ச்சுக்கு. ஏன் சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஃப்ராங்கான அழுகடா, அப்ப ஃப்ராங்க்ஃபர்ட். பால் மனசு காரணுகடா, செயின்ட் பால்ஸ் சர்ச். எத்தனை பேர் சார்? 831. எத்தனை பேர்? 831. இத்தனை பேரும் போறானுங்க. போய் தேர் ஆஸ்கிங் ஜெர்மன் ரூலர், என்ன சார் கேட்டுட்டாங்க ஜெர்மன் ரூலர் கிட்ட? தேர் ஆஸ்கிங் ஃபார் எ கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி. அவனுங்களுக்கு நீ ராஜாவே இருந்துக்கோ, நீ மொனார்க்காவே இருந்துக்கோ, ஆனா தே வாண்ட் அ கான்ஸ்டிடியூஷன். இதை கேட்கறாங்க. ராஜா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. The Prussian king is not accepting their terms and they're chasing them out of the parliament. பார்லிமெண்ட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுறாரு. சரி, இது நடக்கிறதுனால ஜெர்மன் எலெக்டட் அபிஷியல்ஸுக்கும் ஜெர்மனியோட டெமோக்ரஸிக்கும் இருந்த மரியாதை போயிடுச்சு. த பேசிஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் ஜெர்மனி வாஸ் ஷேட்டர்டு பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் லிபரல்ஸ் இன் ஃப்ராங்க்ஃபர்ட் இன் த இயர் 1848. இது இல்லாம இந்த பீரியட்ல வாட் வாஸ் த ஸ்டேட் ஆஃப் ஃபெமினிசம் இன் யூரோப்னு பார்த்தோம் கண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை புரட்சியும் நடக்குது. இதோட கிளைமேக்ஸ் என்ன சார்? இதோட கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியும் சொல்லுடா. ஜெர்மனி பிகேம் யுனைடெட். ஓ ஆமா, ஜெர்மனி பிகேம் யுனைடெட். இட்டாலி வாஸ் ஆல்சோ யுனைடெட் அண்ட் இங்கிலாந்து வாஸ் ஆல்சோ யுனைடெட். மூணு நாடும் எப்படி யூனிஃபை ஆச்சு அப்படிங்கிற கதையை பார்த்தோம். This is more or less the total recall of the unit. Ipa vaakana, let us look at the last two parts of the unit. Enna sir the last two parts? Visualizing the nation. இங்கே ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த நாடு இஸ் அன் அப்ட்ராக்ட் ஐடியா. அதை மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு ஒரு உருவகப்படுத்தணும். யூ நீட் டு கிவ் இட் அ ஸ்ட்ரக்சர், யூ நீட் டு கிவ் இட் அ ஃபிசிக்கல் இமேஜ். எப்படி சார் தர போகிறோம்? த நேஷன் வாஸ் போர்ட்ரேட் அஸ் ஃபீமேல் ஃபிகர்ஸ் அப்ட்ராக்ட் ஐடியாஸ். அப்ட்ராக்ட் ஐடியாஸ்னா கையில் பிடிக்க முடியாத தெளிவு, அதாவது ஃபிசிக்கல் இமேஜரி இல்லாத. என்ன இமேஜ் இல்லாத? ஃபிசிக்கல் இமேஜரி. பிளாக் கலர் டிஷர்ட். ஸோ இது என்னது? இட் இஸ் ஃபிசிக்கல் இமேஜ். ஆனால் நான் என்ன சொல்லலாம் இதில் போட்டிருக்கு பாரு, ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்க்கு என்ன ஃபிசிக்கல் இமேஜரி இருக்கு? லிபர்ட்டிக்கு என்ன ஃபிசிக்கல் இமேஜினரி இமேஜரி இருக்கு? ரிப்பப்ளிக் என்ன இருக்குது? இந்த மாதிரி லிபர்ட்டி ஜஸ்டிஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஃபிசிக்கல் இமேஜரி இல்லாத அப்ட்ராக்ட் ஐடியாஸ் ரெப்ரசன்டட் த்ரூ சிம்பாலிசம், த்ரூ allegory. These allegories had both literal and symbolic meaning. எப்படிப்பட்ட மீனிங் சார்? உதாரணத்துக்கு லிபர்ட்டி, சுதந்திரம், இட் வாஸ் ரெப்ரசன்டட் பை ரெட் கேப். அப்ப ரெட் கேப் போட்டிருந்தா சுதந்திரத்தை சப்போர்ட் பண்றதா நினைச்சாங்க. அண்ட் broken chains, உடைஞ்சு போன சங்கிலிகள் ஆப்வியஸ்லி சுதந்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்ம கோர்ட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? தெர் இஸ் அ பிளைண்ட்ஃபோல்டட் லேடி ஹோல்டிங் அ பேர் ஆஃப் ஸ்கேல்ஸ். அந்த பிளைண்ட்ஃபோல்டட் லேடி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஷீ இஸ் ரெப்ரசன்டிங் தட் ஷீ வில் நாட் கிவ் எனி டைப் ஆஃப் பயாஸ். பயாஸ்னா என்ன? பார்ஷியாலிட்டி டு எனி ஒன் ஃபார் எனி ரீசன். வெறும் தர்மத்தை மட்டுமே தான் எடை போடணும். யாருடைய தர்மத்தை எடை போடணும்னு பார்க்கக்கூடாது. யூ ஷுட் ஜஸ்ட் கிவ் வேல்யூ the legal merit of whatever is happening அப்படிங்கற ஐடியாவுக்கு they are giving blindfolded women scales. சரி சார், இப்போ பிரான்ஸ்ல என்ன அலிகாரி, ஜெர்மனில என்ன அலிகாரி? பிரான்ஸ்ல one of the main things was they were introducing Marianne. Marianne is a very popular Christian name. She is represented by has wearing a red cap with a cockade with tricolor, French tricolor. It is representing liberty. Her statues are being erected in public places. Her images are put in coins and stamps. எதுக்கு சார்? To inspire unity. இது நம்ம நாட்டை represent பண்ணுது and our country needs to stand strong.
அப்படிங்கிற ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்றானுங்க. வாட் அபவுட் ஜெர்மனி? ஜெர்மனியில த அலிகாரி த வாஸ் இன்ட்ரோடியூஸ் வாஸ் ஜெர்மானியா. அண்ட் ஜெர்மானியால வி நீட் டு ரிமெம்பர் தி ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நல்லா கவனி. The race of rising sun, race of rising sun is representing a new era. Race of rising sun, new era. அடுத்தது a crown of oak leaves. என்னடா இருக்கு? A crown of oak leaves. It is representing heroism. Crown of oak leaves, heroism. A breastplate with eagle on it represents strength. A breastplate with eagle on it represents strength. அடுத்தது she has a sword. எதுக்கு? Readiness to fight. Sword வச்சு என்ன பண்றா? ஒரு கிளைய வெட்டறா. Sword வச்சு என்ன பண்றா? ஒரு கிளைய வெட்டறா. எப்படி ஞாபகம்? She is cutting an olive branch. What does it represent? Willingness to make peace. சண்டை போடுற துணிவும் தெம்பும் இருந்தாலும் she is also ready to make peace. அப்படின்ற ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அண்ட் திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் விஷுவலைசிங் த நேஷன். அண்ட் த லாஸ்ட் டாபிக் இஸ் நேஷனலிசம் அண்ட் இம்பீரியலிசம். சரி, இந்த இயர் 1871 இன் பால்கன் ஸ்டேட்ஸ். பால்கன் ஸ்டேட்ஸ்னா சார் தி கலெக்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் த பால்கன் ரீஜியன். ரொமேனியா, பல்கேரியா, அல்பேனியா, ஸ்லோவோக்கியா, செர்பியா, கிரீஸ், மேசடோனியா, மாண்டெனிக்ரோ, இத்தனை இடத்துக்கு காமனா என்ன பேர் தர்றாங்க? பால்கன் ஸ்டேட்ஸ். சார் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒட்டோமான் கண்ட்ரோல்ல. இந்த பீரியட்ல, இந்த இயர் 1871, ஒட்டோமான் எம்பையர் இஸ் ஸ்லோலி கிரம்பிளிங். அந்த எம்பையர் படிப்படியா உடையுது. அப்படி உடையும் போது ஒட்டோமான் பெர்ஸ்பிரேஷன், ஒட்டோமானுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் த பால்கன் ஸ்டேட்ஸ். சரி, அப்ப ஏற்கனவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவன் வேலைக்கு இல்லாம போறான், அவனால ஆட்சி செய்ய முடியல. வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? ஹிஸ்டாரிக் இன்ஸ்பிரேஷன். இந்த பீரியட்ல a lot of romantic nationalism is inspiring political independence. Romantic nationalism is inspiring political independence. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இம்பீரியலிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களை ஆட்சி பண்றதுக்கு முன்னாடி நாங்க சுதந்திரமா தான் இருந்தோம். வி வேர் வெரி கிரேட் நேஷன். அப்போ நாங்க அந்த சுதந்திரத்துக்கும் அந்த கிரேட்னஸ்க்கும் திருப்பி போகணும். அப்ப லெட் அஸ் ஃபைட் அகைன்ஸ்ட் தீஸ் இம்பீரியலிஸ்ட்ஸ் அப்படிங்கிற ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே ஸ்டார்டட் டு டிரா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தயர் ஓன் ஹிஸ்டரி ஆஃப் க்ளோரி, ஃப்ரம் தயர் ஓன் கிரேட்னஸ் பிஃபோர் தே வேர் காட் அப் வித் இம்பீரியலிஸ்ட்ஸ். சரி, அடுத்தது nationalistic aspiration. In the period nationalism and the நாடு என்கிறது, தேசபக்தி என்கிறது, became militaristic and aggressive. ஏன் நாடு என்கிறது நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதாது, லைக் ஏன் நாடு நான் பெருமைப்பட்டா மட்டும் போதாது. இந்த மாதிரி ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணானுங்க. இவனுக்கு நாடு கெத்துன்னு சொல்லிட்டு இன்னொன்னு பார்க்க போய் அடிக்கிறது. This started happening. So nationalism became militaristic and aggressive. Appo the colonies are fighting against nation states. Appo european states la yaar pudichu vechiruke inda balkan states la pudichu vechiruke adha edirthu yaar sanda porra inda colonies la yaar inge irukra balkan states la sanda poda aarambikkudhu. Right, idukkedaiya the balkan states were jealous of each other and they were constantly at war with each other. Avungalukkuley jealousyum prachaniyum yegapattadhu irukudhu. What about imperialistic domination? Imperialistic domination, இந்த இம்பீரியல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? என்ன சார் இம்பீரியல் பவர்ஸ்? பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி. These fellows wanted more colonies. எதுக்கு சார் இவங்களுக்கெல்லாம் colonies தேவைப்பட்டுச்சு? For resources, raw materials, and they also wanted to sell their finished goods. Right. அதுக்காக அவனுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கானு. அப்ப கவனி, பால்கன் ஸ்டேட்ஸ் இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒட்டோமான் எம்பையர் இஸ் டிஸ்இன்டெகிரேட்டிங். அண்ட் பால்கன் ஸ்டேட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கலி இன்ஸ்பயர்ட் அண்ட் தே ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் தி இம்பீரியல் அக்ரெசர்ஸ். நேஷனலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ல தி ஐடியா ஆஃப் நேஷனலிசம் இஸ் பிகமிங் மிலிட்டரிஸ்டிக். ஆல் தி பால்கன் ஸ்டேட்ஸ் ஆர் ஜெலஸ் ஆஃப் ஈச் அதர், தே ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இதுல யூரோப்பியன்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் எதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க? பால்கன் ஸ்டேட்ஸ். யூரோப்பியன்ஸ் யாரு? பிரெஞ்சு, பிரிட்டிஷ், ஆஸ்திரியா ஹங்கேரி, ஜெர்மனி. இவனுக்குள்ளேயே பால்கன் ஸ்டேட்ஸ் வேணும் சண்டை இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுனால இட் இஸ் லீடிங் டு பொலிட்டிக்கல் டென்ஷன், இட் இஸ் லீடிங் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் த சிஸ்டம். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் வேர்ல்ட் வார் ஒன். ஓகே, and this I am terming it as Balkan boiling. Balkan kodichu poiyirudhu. Right, wrong. We are stopping the class here. Ella lecture ku mail there will be a link in the description, and the link ni click pannina
இட் வில் லீட் யூ டு அவர் பிளாக். அந்த பிளாக்ல வந்து வி வில் கிவ் யூ குட் மெட்டீரியல்ஸ். கண்ணா நீ படிக்கிறதுக்கு என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் வேணுமோ வி வில் ஸ்டார்ட் கிவிங் யூ குட் மெட்டீரியல்ஸ். பெஸ்ட் விஷஸ்ரா, தேங்க்யூ.